7th standard, chapter 5, adhyayam 5, binomial theorem, sequence and series is under heading. Tamil medium vandu irirupu theorem, todar muraigal matrum, todargal. Idha nam enna paakaporona exercise 5.1 la 5th sum paakaporom. Find the coefficient of x squared and x power 6. Rendukum illa coefficient paakaporom. Endukku edukna x squared minus 1 by x cube whole power 6. The sum is the coefficient of x squared and x power 6. So, coefficient is the coefficient. The coefficient is the coefficient. The sum is the coefficient. The sum is the sum. Expand the sum. Expand the form. The coefficient is the coefficient. TR plus 1 solution is in the arm. This is the coefficient can be the formula TR plus 1 equal to NCR A power N minus R into B power R put in there. If the N and Madipu, Kanaki in compare punning in the Kanaka side Larika, and go minute in age in the lun in the same three paka and down, another side and sum Larika. இதையும் இதையும் கம்பேர் பண்ணி என்ன பண்ண போறோம் நம்பர் கண்டுபிடிக்க போறோம் இப்போ இது nங்கிறது இந்த பவர்ல உள்ளது தான் n பவர்ல உள்ளது என்னன்னா 6 அதான் எழுதிருக்கோம்ங்க அடுத்து a வந்து a இங்க x ஸ்கொயர் a - b ஹோல் பவர் n தான் ஃபார்முலா அதனால a க்கு பதில் இது இருக்கு b க்கு பதில் என்ன இருக்குன்னா 1/1 x பவர் 3 னு இருக்கு இங்க வந்து 3 வரும் இதான் சம் இப்போ இதுல வந்து நம்ம இத எழுதி வச்சு என்னென்ன டம்னு எழுதி வச்சு இப்போ அப்படியே என்ன பண்ணப் போறோம் இத சப்ஸ்டிட் பண்ணப் போறோம் n க்கு பதில் என்ன இருக்கு n க்கு பதில் r இருக்கு போட்டாச்சு அடுத்து cr அப்படியே வச்சுங்க அடுத்து a க்கு பதில் x2 போட்டுங்க போட்டாச்சு மேலே வந்து n க்கு பதில் r போட்டுங்க r - r அடுத்து பாருங்க b பவர் r b க்கு பதில் 1/-1 னு போட்டுங்க இங்க வந்து b னுடைய வேல்யூ இங்க வந்து மைனஸ்ல இருக்கு அப்ப நீங்க இங்க எழுதும்போதே b எழுதும்போதே ஒரு மைனஸ் சேர்த்து எழுதுங்க -1/x³ whole power r okay இப்போ என்ன பண்ணோம் இது அப்படியே சிம்பிளை பண்ணிட்டே வருவோம் c6cr அப்படியே வச்சிங்க அது ஒண்ணும் பண்ண முடியாது அதனால என்ன செய்யலாம் அது அப்படியே வச்சிங்க இப்போ இதுல வந்து 2-ஐ பவர்ல கொண்டு போய் பெருக்கிடுங்க இங்க 2 into r என்ன வரும் 12 இது வந்துச்சு அடுத்து 2 into r 2r இந்த ரெண்டை கொண்டு போய் ரெண்டுத்தையும் பெருக்கி பவர்ல கொண்டு போய்ச்சு இது அந்த மாதிரி பெருக்குங்க -1 இங்க என்ன வரும் இந்த r இங்க கீழ கொண்டு வந்தா 3 பவர் r னு வந்துரும் ஓகேவா இங்க வந்து -1 பவர் r னு வரும் நீங்க இங்கே தனித்தனியா நீங்க எடுக்கிற மாதிரி இருந்தா இங்க என்ன செய்யலாம் இதுல வந்து ஹோல் பவர் r மேலையும் கீழையும் தனித்தனியா எடுத்துக்கலாம் ஓகேவா சரி இப்ப -1 பவர் r கீழ வந்து x கியூப் ஹோல் பவர் r 3r இந்த r கொண்டு போய் ரெண்டுத்தையும் தனித்தனியா பெருக்கிடு ஓகே இப்ப பாருங்க இதுவும் இது அப்படியே அப்படியே எழுதிங்க இதுல வந்து x இதுவும் x தான் இதுவும் x தான் ஓகேவா அப்ப இது வந்து மேல இருக்கு இது வந்து கீழ இருக்கு அப்ப டிவைட்ல இருக்குது வந்து a பவர் m கீழ டி a பவர் n அப்படி இருந்து கீழ இருந்தனா மேல கொண்டு வரும்போது என்ன ஆகும் மைனஸ் ஆகும் இல்லையா அப்ப வந்து x பவர் 12 - 2r இந்த மேல கொண்டு வரும்போது என்ன ஆகும் -3r னு வந்துரும் மீதி என்ன இருக்கு -1 பவர் r அது அப்படியே போட்டாச்சு ஓகேவா சரி இப்ப இதுல என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா இது அப்படியே வச்சிருக்கோம் எக்ஸ் பவர் இதை சிம்பிளை பண்ணீங்க 12ங்கிறது அப்படியே வரும் 12ங்கிறது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும் -5r வரும் இது அப்படியே போட்டுருக்கோம் இது ஸ்டெப் ஒன்னு வச்சுங்க இப்ப என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த டிஆர் இருக்கிற இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறத எடுத்துப்போம் எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்கிற மாதிரி எடுத்துப்போம் கோஎஃபிஷியன்ட் வர மாதிரி அதான் எண்கன் லெட்டுனா எண்கன் அர்த்தம் அதுதான் எண்கன் தமிழ்ல போட்டுருக்கேன் இப்போ இதுல வந்து 1 இம்ப்ளைஸ் இது அப்படியே என்ன செய்ய போறோம் இம்ப்ளைஸ் பண்ண போறோம் இதை வந்து அப்படியே எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதியாச்சு ஈக்குவல் டு இதுல எக்ஸ்னுடைய டேர்ம் என்ன இந்த இங்க உள்ள எக்ஸ் டேர்ம் இதையும் வந்து ரெண்டு என்ன பண்ண போறோம் கம்பைன் பண்ண போறோம் அதுக்கு தான் இந்த எக்ஸ் ஸ்கொயர் போட்டிருக்கோம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து கேட்டிருக்காங்க கோஎஃபிஷியன்ட் அதனால எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க எக்ஸ்னுடைய டேர்ம் என்ன எக்ஸ் ஹோல் பவர் 12 - 5r இதெல்லாம் இருக்கட்டும் நமக்கு இதுதான் இப்போ தேவை அதை எடுத்து முதல்ல ஆர் கண்டுபிடிச்சுப்போம் ஆர் என்ன வரும் இப்ப கீழே பேஸ் வந்து ஈக்குவல் இல்லையா இங்க என்ன இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்க என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு பேஸ் அப்ப எக்ஸ் இங்க வந்து டிவைட் நினைச்சுக்காதீங்க ரெண்டும் பேஸ் 1 இருந்தா
பவர் 2 1 அந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நிறைய தடவை நம்ம போட்டிருக்கோம் அதனால கீழே பேஸ் 2 இங்கேயும் எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு அப்ப பவர் 2 ஈக்குவல் அப்ப 2 ஈக்குவல் டு 12 மைனஸ் 5 ஆர் ஈக்குவல் டு இது என்ன செய்யணும் மைனஸ் 5 ஆர் அப்படியே வச்சுங்க 12 இந்த சைடு எடுத்துருவாங்க மைனஸ் 5 ஆர் ஈக்குவல் டு 2 மைனஸ் 12 வரும் மைனஸ் 5 ஆர் ஈக்குவல் டு மைனஸ் 10 வரும் அப்ப ஆர் ரெண்டு பக்கம் மைனஸ் இருக்கலாம் கேன்சல் ஆயிடும் இந்த 5 கீழே கொண்டு வந்திருக்க டிவைட்ல அப்ப 10 பை 5 னு வந்துரும் அப்ப ஆர் ஈக்குவல் டு 2 ஓகேவா 5 ங்கிறது கீழே கொண்டு வந்தா 10 பை 5 னு வரும் 5 2 சார் 10 அப்ப நம்ம ஆர் ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்ப அடுத்தது என்ன செய்யணும் நம்ம இதுல இருந்து கோஎஃபிஷியன்ட் என்னங்கிறத ஆர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இது அப்படியே இதுல சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வேண்டிய எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும் இப்போ இதில் வந்து ஒன் இம் பிளேஸ் பண்ணுவோம் ஆர் ஈக்குவல் டு டூவை ஒன் இம் பிளேஸில் போடுவோம் டி ஆர் பிளஸ் ஒன் இருக்கு ஆர் இருக்கிற இடத்துல டூ போட்டிருக்கோம் டூ பிளஸ் ஒன் இங்கே சி சிக்ஸ் சி ஆர்னு வந்துருக்கீங்க ஆர் இருக்கிற இடத்துல டூ போட்டிருக்கோம் அதுமாதிரி இங்கேயும் வந்து எக்ஸ் பவர் 12 மைனஸ் 5 ஆர்ன்னு இருந்தது இல்லையா அப்போ ஆர் இருக்கிற இடத்துல டூ போட்டிருக்கோம் 5 இன்ட்டு டூ 5 ஆர்னு இருக்கு இல்லையா 5 இன்ட்டு டூ போட்டிருக்கோம் பேலன்ஸ் வந்து இங்கே இன்ட்டில் வந்து மைனஸ் ஒன் ஸ்கொயர் இருந்தது அதை இங்கே கீழே எழுதிப்போம் ஓகே இப்போ இது சிம்பிளை பண்ணிப்போம் இது கூட்டினா என்ன வரும் ரெண்டு ஒன்று மூணுன்னு வரும் ஈக்குவல் டு சிக்ஸ் சி டூ எப்படி எழுதலாம் அதோட ஒன்று குறைச்சிக்க சொல்லியிருக்கேன் சிக்ஸு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 5 கீழே வந்து 2 இன்ட்டு 1 அப்படின்னு போட்டுங்க இங்கே என்ன வரும்னா எக்ஸ் பவர் 12 மைனஸ் 5 டூ சார் 10 வரும் அப்போ 12 மைனஸ் 10 இந்த மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படி எழுதிங்க இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இந்த டூவும் சிக்ஸும் கேன்சல் ஆகி 3 வரும் அப்போ 3 5 சார் என்ன வரும் 15 இது எக்ஸ் இது ரெண்டையும் கழிக்கும் போது என்ன ஆகும் ரெண்டு கிடைக்கும் இது போடணும்னு அவசியம் இல்லைன்னா மைனஸ் ஒன் ஸ்கொயர் வந்து ஒன்னு தான் வரும் அதனால இதை போட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் 15 கெழு கோஎஃபிஷியன்ட்னா கெழு இதுக்கு முன்னாடி உள்ளதான் கெழுன்னு பேரு கோஎஃபிஷியன்ட் அதனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15 ஒன்னு கண்டுபிடிச்சாச்சு அப்ப இதே மாதிரி அடுத்தது எக்ஸ் பவர் 6 கண்டுபிடிக்கணும் இது வந்து அதே மாதிரி என்ன பண்ணுங்க முன்னாடி எடுத்த மாதிரி இல்லை டிஆர் பிளஸ் ஒன் பி எக்ஸ் பவர் சிக்ஸ் அப்படின்னு எடுத்த எங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்னு போட்ட மாதிரி இல்லை எக்ஸ் பவர் சிக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் டேமை கம்பேர் பண்ணுங்க இந்த ஒன்னுல எக்ஸ் டேம் இருக்குல்ல அது இது அதுல என்ன இருக்கு 12 மைனஸ் 5 ஆன்றது இல்லையா அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க கம்பைன் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இங்க எக்ஸ் இருக்கு இங்கேயும் எக்ஸ் இருக்கு கீழே வந்து பேஸ் ஒன்னா இருந்ததுன்னா பவர் 2 ஈக்குவல் அப்ப 6 ஈக்குவல் டு 12 மைனஸ் 5 ஆர் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த 12 இந்த சைடு கொண்டு வந்துருங்க மைனஸ் 12 வரும் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஆர் இதில் வந்து இந்த இங்கே இது ரெண்டையும் கழிக்கும் போது மைனஸ் ஆர் வரும் ஈக்குவல் டு மைனஸ் 5 ஆர் வரும் இப்போ இதை இங்கே கொண்டு வந்துருங்க இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க கொண்டு வரதுனாலையும் இல்லை ரெண்டு பக்கம் மைனஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும் ஆர் ஈக்குவல் டு 6 இங்கே உள்ள 5 பெருக்கல்ல இருக்கிறது இங்கே வந்து என்ன ஆகும் டிவைட் ஆகும் இப்போ ஆருடைய மதிப்பு வந்து ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு ஃப்ராக்ஷன்னா பின்னத்தில் வந்திருக்கு நமக்கு இந்த மாதிரி இருந்தால் வந்து கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ண முடியாது நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால என்ன கிடையாது இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் சிக்ஸுக்கு டேர்ம் கிடையாது அதான் நான் நோ ட நோ ஆஃப் டேர்ம் அதாவது நோங்க நம்பர் இல்லது நோ ஆஃப் டேர்ம் ஆஃப் எக்ஸ் பவர் சிக்ஸு டேர்ம் வந்து எக்ஸ் பவர் சிக்ஸுக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னு கேட்டால் இது கொடுத்துருக்க பாருங்க கண்டிஷன் ஆர் ஆனது மிகை முழு எண்ணாக இருக்க வேண்டும் மிகை முழு எண்ணா பாசிட்டிவ் ஓல் நம்பராக இருக்கணும் பாசிட்டிவ் ஓல் நம்பர்னா பாசிட்டிவாக இருக்கு ஆனால் ஓல் நம்பராக இல்லை ஓல் நம்பருங்கிறது முழு நம்பராக இருக்கணும் இது வந்து பின்னமாக இருக்குது இன்டீஜராக இருக்குது ஓகேவா அதனால என்ன கிடையாது இதுக்கு கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க முடியாது அதனால இது ஒண்டி தான் கோஎஃபிஷியன்ட் இருக்கு இதுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் கிடையாது அப்படின்னு நீங்கள் லாஸ்ட்டாக கண்டிஷன் எழுதி இங்கிலீஷில் எழுதணும்னா பாசிட்டிவ் ஓல் நம்பர் ஆர் இஸ் பாசிட்டிவ் ஓல் நம்பர் அப்படின்னு இருந்தால் தான் நம்மளால் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இதை கண்டுபிடிக்க முடியாது அதனால இதுக்கு வந்து என்ன கிடையாது கோஎஃபிஷியன்ட் கிடையாது எக்ஸ் பவர் சிக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் கிடையாது ஓகே இதோட இந்த சம் ஓவர் தேங்க்யூ வாழ்க பாரதம் வெல்க தமிழம்